அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்கு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படத்தை திரையிட்டோம். படத்தோட டைரக்டரு விக்னேஷ் கார்த்திக். நல்ல ஒரு தரமான படம் சொல்லலாம். அதாவது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாங்கல. அது இந்த படத்துக்கு அந்த அர்த்தம் இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பெற்றோர்கள் ஒரு குழந்தையை வளர்க்கணும், மழலையை ரசிக்கணும் அப்படிங்கிற இது இருக்குது. மழல் பேசுகிற குழந்தைய அந்த மழல் பேசி ரசித்தா தான் அது ரசிக்க முடியும். மழல் நம்ம இப்போ இன்றைக்கு என்னதுன்னா, இந்த மழலில் பேசுகிற குழந்தைய போய் நம்ம வந்து ஒரு 40 வயசு 50 வயசு பொம்பளை மாதிரி பேச வச்சு அந்த அது வந்து அது ரசனை சொல்ல முடியாது. அது வந்து அது ஒரு கொடூரம்னு சொல்ல முடியாதுனால நான் இது கூட ஒரு சிசு கொலை தான் அண்ணை பொறுத்தவரைக்கும். இது கூட ஒரு வன்முறை தான் அது. ஆனால் இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் குழந்தையாக பார்க்குறதில்ல. அவங்க ரேஞ்சுக்கு தான் ஒரு 30 வயசு லேடினா அவங்க வயசுக்கு அந்த குழந்தைய எதிர்பார்க்குறாங்க. 45 வயசு ஆம்பளைன்னுறான் இந்த பையனை, அவன் ரேஞ்சுக்கே எதிர்பார்க்குறான். அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை இருக்கும்னு நினைக்கிறாப்புல. 40 வயசு ஆம்பளை எண்ணத்துக்கு எப்படி 4 வயசு பையன் இருப்பான். இன்றைக்கி ரொம்ப அது இந்த டிவி ஷோஸு குழந்தைய வச்சு பண்ணுற ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது சிலது ரசிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு பாட்டு பாடுதான் ரசிக்க முடியுது. ஒரு டான்ஸ் ஆடுதுன்னா ரசிக்க முடியுது. இப்போ மழலையாக இருக்குன்னா ரசிக்க முடியுது. இப்போ ஸ்கூல் ட்ராமாலாம் போடுவாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து இந்திரா காந்தி வேஷம் போடுங்க. அது இந்திரா காந்தி வேஷம் போட்டாலும் சரி, ஜெயலலிதா வேஷம் போட்டாலும் சரி, எம்ஜிஆர் வேஷம் போட்டாலும் சரி, நம்ம குழந்தைய பார்த்து ரசிப்போம் அதை. ஆனால் இப்போ என்னென்னா, இந்திரா காந்தி ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க, ஜெயலலிதா ரேஞ்சுக்கே பேசணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அது வந்து அப்போ குழந்தைன்றது நம்மளே கொன்றோம். அதைத்தான் நம்ம டைரக்டர் வந்து இல்லை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரையும் நல்ல பெற்றோர்கள், ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும். அது குழந்தையோடு பார்க்கணும். இந்த படத்துக்கு ஏசப்பட்டு அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படத்துக்கு போய் ஏசப்பட்டு கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலாக இன்னொரு 4-5 கட்டு கொடுத்துட்டு யூஏதை கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும். அப்படி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த வாழ்த்துக்கள். அனுபவப்பட்டு நம்ம படிக்கும்போது நம்மளே படிக்கும்போது படிக்கிற இடத்துல அனுபவம். ஸ்கூல் விட்டால் பசங்களும் விளாடுவோம், போய் கபடி விளாடுவோம், ஃபுட்பால் விளாடுவோம், கிரிக்கெட் விளாடுவோம். அப்புறம் நம்ம போய் குளத்தில் போய் 5-6 பசங்க போய் சேர்ந்து போய் குளத்தில் பூச்சி விளாடுவோம், மரம் ஏறுவோம், மாங்காய் பறிப்போம். எப்படின்னா எல்லாமே உடம்பு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. இப்போ அது போச்சு. ஸ்கூலில் போகணுன்னு அப்படியே தூக்கி போட்டு ஒன்று வேன்லேயோ எதுலேயோ அது நாய் வேண்டி அடைச்சி போடுவாங்களே, அந்த மாதிரி மொத்தமாக அடைச்சி கொண்டு வந்து வீட்டில் இறங்கிட்டு போகிறாங்க. அது இன்னொன்று, ஸ்கூல் 9 மணிக்குன்னா 7 மணிக்கு வீட்டு வாசலில் வேன் வருது. சில குழந்தைலாம் 1.5 மணி நேரம் வேன்லேயே ஸ்கூல் போகிறவங்க ட்ராவல் பண்ணுது. இதெல்லாம் இப்போ நம்ம சந்தோஷம் பார்க்குறது. அதனால் ஸ்கூல் போய்ட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் செல்ஃபோன், டிவி ஷோ, அது ஃபிசிக்கல் போச்சு. மனிதரோடு மனிதர்கள் பழகிறது பேசுறது குறைஞ்சி போச்சு. குழந்தை இல்லை, புருஷமராட்டியே பேசிக்கிறது இல்லை. இப்போது சொந்தக்காரங்க 4 பேர் தான், 4 பேர் 4 ஃபோனை வச்சுட்டு மூலையில் உட்காடுறாங்க. இப்போ நிறைய இடத்த பார்க்கணும். இப்போ இந்த செல்ஃபோன் வந்து குடும்ப உறவுலேயே சதிச்சிருச்சு. முன்னாடி அதை மாமியாருக்கு இப்போ எதிரி மருமகம்பாங்க, மருமகளுக்கு எதிரி மாமியார்னு சொல்லுவாங்க குடும்பத்தில். இப்போ அது இல்லை. இன்றைக்கி மாமனாருக்கு, மாமியாவுக்கு, மருமகளுக்கு, மருமகனுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரே எதிரி செல்ஃபோன். அதுதான் இன்றைக்கி குடும்ப உறவே சிதைச்சிக்கிருக்கு. அதே ஒருத்தர் சொல்லிக்காரு, அப்போலாம் நம்ம எப்படி விளாண்டோம், இப்போ அதை போச்சேன்ட்டு. அதனால் குழந்தையில் இருக்கப்பட்டால் தான் உடம்பு உள்ளத்துக்கும் ஆரோக்கியம், உடம்புக்கும் ஆரோக்கியம். இதெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு இடத்த சொல்லுவார். என் பொண்ணு என் பொண்ணாடி தான் கொண்டுட்டாங்கிறாப்ப. அதில் 1000 விஷயங்களா ஒரு டைலாக்ல அவ்வளோ கதையை அடங்கிருச்சு. இல்லை அப்புறம் அவர் தெளிவுபடுத்தும் போது தான் அந்த அம்மா பண்ண தப்பு. அந்த அம்மா தான் குழந்தைய இருக்க விடல. அது ஃபேமஸ் ஆகணும். நல்லா சொன்னார், டிவிலையும் ஃபேமஸ் ஆகணும்னா கொலை பண்ணாலும் நாளைக்கு பேப்பரில் ஃபோட்டோ வரத்தான் போகுது. ஒரு குழந்தை கற்பிடிச்சாலும் ஃபோட்டோ பேப்பரில் வரத்தான் போகுது.
புகழும்னா நல்ல புகழ் இருக்குல்ல, எப்படி காதலில் நல்ல காதல் கள்ள காதல்னு சொல்கிறோமோ, அதுவும் புகழ்லையும் நல்ல புகழ் கெட்ட புகழ் இருக்குது. கெட்ட புகழ் தேவையில்லை. இந்த கெட்ட புகழில் ஒன்றும் எப்படி இது கொலை கற்பழிப்பு இதில் பொருளடைவு இருக்கான்ல, அதெல்லாம் எவ்வளோ நாசமாக போனால் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு புகழ் அது. அதே மாதிரி குழந்தைகளையும் குழந்தைகளுக்கு புகழ் வழங்குறதுக்காக அதை வேறு ரூட்டில் கொண்டு போயிடக்கூடாது. அது நாளைக்கு என்னென்னு போகலாம், நாளைக்கு குழந்தை உயிரே போச்சுதில்ல, ஒரே 25 வயசில் தெரிய வேண்டிய விஷயத்தை ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம், 22 வயசில் தெரிய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு 6 வயசு குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாமல் ஒரு கேட்க போய் குழந்தைய அது வாழ்க்கை நாசம் போச்சு. அந்த கதை அது அது ஹாட்ஸ்பாட் கதையே தான். அதனால் இது வந்து இவரை அங்கேருந்து வந்திருந்தாலும் எப்போவுமே அனுபவங்கள் பேசும். எப்போ என்றைக்கு அனுபவம் சொல்கிறது தான் உண்மை, அனுபவம் சொல்கிறது தான் சத்தியம். அப்போ நம்ம ஒரு விஷயத்தில் அடிபட்டு பாதிக்கப்பட்டு ஒரு அனுபவிச்சு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் 100% உண்மை இருக்கும். இவர் வந்து அதை கடந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனால் 100% இவர் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். ஹாட்ஸ்பாட் 4 கதைகள் இருக்குது. 4 கதையும் வந்து அதே டைமில் செகண்ட் ஹாஃபிலோட 2 கதையும் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய கதை. படம் ரொம்ப கிரிப்பாக இருக்குது. நான் தான் டைரக்டர்கிட்டே சொன்னேன், ரொம்ப கிரிப்பாக இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. பட் படம் நல்லா இருக்கிற அளவுக்கு இது கவனிக்கப்படாமல் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் அந்த ட்ரெய்லருக்கும் இதுக்கும் டோட்டலாக சம்மந்தம் இல்லை. ட்ரெய்லர் வேறு மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ்ஸு படம் வேறு மாதிரி. அதாவது அதுக்கு எல்லாமே அதான் பேர சார் சொன்ன மாதிரி தான், அதுக்கு எல்லாமே பதில் சொல்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருந்துச்சு. பட்டு ட்ரெய்லர்னால ஒன்றும் மைனஸ்லாம் இல்லை. ட்ரெய்லர் ஏதோ கவனிக்கப்படலை, பட் அது எல்லோரும் கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். படம் ஆனால் நல்லாயிருக்கும். ஹாட்ஸ்பாட் படம் பார்க்க வந்தோம். திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கான ஷோ போட்டாங்க, அந்த ஷோவில் தான் அந்த படத்தை பார்த்தோம். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் நான். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்ன படம்டா இது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பற்றின ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு. படம் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குனாக்கா நீங்கள் காசு கொடுத்துட்டு வந்து இந்த படம் கண்டென்ட் சொல்கிறோம், நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம், கேட்டு போங்கன்ற மாதிரியான படம் கிடையாது இது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த காசுக்கு ஒர்த்தான என்டர்டெயின்மெண்ட் படம் கொடுத்துருக்குது. 4 கதைகள் சொல்லியிருக்காரு டைரக்டரு. அந்த 4 கதைகளுமே வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, ஃபஸ்ட் ஹாஃபில் 2 கதை சொல்கிறாரு, செகண்ட் ஹாஃபில் 2 கதை சொல்கிறாரு. இந்த 4 கதைகளுமே சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது கேட்பாங்க, களம் புதுசாக இருக்கணும், நல்ல கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னுவாங்க. இந்த படத்தை விட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் வந்த படம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. படத்தில் கண்டென்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இமேஜே பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது குழந்தை தொழிலாளர்கள் வந்து வச்சுக்கக்கூடாது. ஒரு மளிகை கடையிலையோ ஒரு பாத்திர கடையிலையோ குழந்தைங்களை வச்சுட்டு வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுத்தாங்கனாக்கா அது வந்து சட்டப்படி குற்றன்ற மாதிரி இங்கே டிவி ஷோஸில் வந்து குழந்தைங்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்கள தூங்க விடாமல் அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வந்துட்டு நிறைய மூல செலவு பண்ணி அவங்கள டயர்டாகிறது வந்துட்டு அந்த சேனல் பண்ணுதுன்றதை தாண்டி பெற்றவங்களும் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறது மூலிமா இந்த படம் வந்து தவிர்க்க முடியாமல் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே தவிர இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை பெற்றவங்களாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகும். அதாவது நல்ல படம் வரல, தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இல்லை, அதனால தான் தேட்டர்லலாம் வந்து பழைய படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு நல்ல படம் வந்துருக்குது. என்ன ஒன்று படத்தோட டைட்டில் ஹாட்ஸ்பாட்ன்றிருக்கு, அது ஒரு விஷயம். இன்னொன்று ட்ரெய்லரு. இதெல்லாம் தாண்டி படம் பார்த்தவங்க இப்போ இந்த சேனல் மூலமா நீங்கள் பார்க்குறவங்கலாம் பார்த்தாங்கன்னாக்கா இந்த சேனல்காரங்களே வந்துட்டு இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கனாக்கா இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்கன்னு தான் சொல்லி தோணுது. குழந்தைங்களை குழந்தைங்களாக நடிக்க வச்சோம்னாக்கா அது தப்பே கிடையாது. அந்த குழந்தைங்களை வந்துட்டு மெச்சூர்டாக்கி அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் விற்க வச்சு அவங்களுக்கு ஒயிட் ஹேர்லாம் போட்டு அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த படம் பார்த்தாங்கனாலுமே அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பண்ணது தப்புன்றது புரிய வரும். அது போல் பண்ணக்கூடிய சேனல்காரங்க அதை மாற்றிக்குவாங்கன்றது என்னோடய கருத்து. இந்த படம் நிச்சயமாக என்டர்டெய்னிங்காக இருக்குது. தேட்டரில் போய் கேரண்டியாக படம் பார்க்கலாம். பார்க்குற அளவுக்கு படம் பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. மீடியா முன்னாடி அவருக்கு ஒரு தடவை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் பேசுமா?
ஹாட்ஸ்பாட், பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸு, ப்ரெஷ் ஷோ, அதுக்கப்புறம் ரிவ்யூஸு, மக்களும் தேட்டருக்கு வர மக்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ இன்னும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுட்ஃபால் தேட்டரில் இல்லை. மேபி ஒரு சில பேர் ட்ரெய்லர்னால ஹெசிடேட் பண்ணி வராமல் இருக்காங்களா அதெல்லாம் தெரில. மலையாள படங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் ஜெனுவனாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தேட்டருக்கு இப்போவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, நான் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கலன்னா என்ன செருப்பால் கூட அடிங்க, இது நான் சும்மா ஒரு பேச்சுக்கெலாம் சொல்லலை. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இப்படி தான் சொல்லுவீங்க. பிடிக்கல ஏண்டா வந்தோம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன செருப்பால் கூட அடிங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த படம் இன்னும் நிறைய ரீச் ஆகும். ஏன்னா கருத்து சொல்கிறோம் அப்படின்றதுனால வெறும் கருத்து போர் அடிக்கிற மாதிரிலாம் சொல்ல, பயங்கர ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ராப்பர் தேட்டர் ஃபிலிம். நீங்கள் இதுக்கப்புறம் ஓடிடியில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கும். ஆனால் தேட்டரில் ஒரு 100-200 பேரோட பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேட்டருக்கு வந்து பாருங்கள். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற கண்டென்ட் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி இல்லைனா ஒரு யூஸ்வல் படம் தான் பண்ணணும்னு தோணும். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் பேசின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கருத்து சொல், அதாவது கருத்து மட்டுமே சொல்கிற படம் கிடையாது, நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது. அதாவது அவங்க ஏற்றுக்கிற கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியும்ல. கரெக்டான கருத்துக்கள் என்னவோ அதை சொல்லணும்ல. ஸோ அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அப்படின்றத தாண்டி இதுதான் கரெக்டு அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்காதவங்க ஒரு சின்ன யோசனை க்ரியேட் ஆகும்ல. இப்போது வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டியே அடிமைப்படுத்தியே வச்சுட்டு இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அதே மாதிரி இருங்கன்னு சொன்னால் தான் அவர் ஏற்றுப்பார். இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அதனால் நம்ம அப்படி ஒன்று சொல்கிறது தப்புன்னு கிடையாது இல்லை, அதுதான் கரெக்ட் இல்லை. அதான் சின்ன படம், ஸ்டார் காஸ்டிங் ஒரு பெரிய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போகுது, பாசிட்டிவா போகுது. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு கூட நீங்க வந்து ஷோ போட்டிருக்கீங்க, இன்னைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் ஏன் வந்து தமிழ் படத்துக்கு மட்டும் தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம்? அது தெரியல, நம்ம மக்கள் தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கேட்குறேன் நானும் ஆடியன்ஸ் கிட்ட, முடிஞ்சளவுக்கு நீங்கள் தேட்டருக்கு வந்தால் தான் அது இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் இதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. அது மேபி ஒரு ஏ சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு விஷயமா இருக்கலாம், ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, இப்போ பார்த்தவங்க எல்லாருமே இது குடும்பங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஹெசிடேஷன் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த படம் ஒரு ப்ராப்பர் 2 hours ஃபீச்சர் ஃபிலிம் தான். ஸோ அது லென்த்தியாக தான் இருக்கும். தேங்க் யூ. அதாவது இல்லை சார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். இப்போ ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணுறோம், ஒரு ஸ்டார் படம் இல்லாமல் ஒரு நார்மலான ட்ரெய்லர் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக யாரும் கவனிக்கவே மாட்டாங்க, அது அப்படியே 10/11 கடந்து போயிடுது. ஸோ அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் மக்கள் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கூட்டம் வரணும். ஆனால் வரணும் இல்லை, வெள்ளிக்கிழமையும் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரலனா சாட்டர்டே ஷோஸ் தூக்கிடுறாங்க, சாட்டர்டேஸும் ஆடியன்ஸ் இல்லைனா சண்டே அதுக்கு மண்டே கூட சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இப்போ இந்த படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மொதல் ஷோவே ஃபுல்லாச்சு, ரெண்டாவது நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 80-90% ஃபர்ஸ்ட் டேவே ஃபுல்லாச்சு. அதுக்கு காரணம் இந்த ட்ரெய்லரை பார்த்து தான். நெகட்டிவாக இருந்தால் கூட என்னமோ இருக்குது இந்த படத்தில், ஏதோ பஞ்சாயத்தாக இருக்குது, என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணதுனால தான் முதல் நாள் தேட்டருக்கு வந்தாங்கல்ல, அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் ஒரு சில பேர் வராமல் இருக்காங்க, அதுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு டைரக்டர் வந்து மீடியா முன்னாடி
எது ஒன்றா பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவர் எவ்வளோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள். தான் எடுத்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து இந்த படம் நான் தேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறேன், அப்படி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா என்னை செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறார் டேரக்டர். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு விஷயம் இல்லாமல் வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தையை வந்துட்டு இவ்வளோ போல்டாக சொல்லியிருக்காருனா நிச்சயமாக இது கூட ஒரு விஷயந்தான். ஒரு டைரக்டர் என்னையா கேரண்டி கொடுக்குறான்னாக்கா செருப்பால் அடிங்கன்னு சொல்கிறான். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமாக தான் நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏன் தேட்டரில் வந்து கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். எப்போ கிடைக்கனாக்கா இந்த மீடியா மூலியமாக போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் போய் சேரும்போது தான். அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ஷோக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் நிச்சயமாக வந்துட்டு நண்பர் கேட்ட மாதிரியே இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வரும்ன்றது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். நிச்சயமாக படம் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். தேங்க்யூ.